ஃபேஸ் to ஃபேஸ் வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றி தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ரொம்ப ஆவலாக இந்த நிகழ்ச்சி எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறீங்க நிறைய பேர் அநேக புதிய உங்கள் உறவு நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க நல்லாவே தெரியுது நிச்சயமாக தேவ வசனங்களை இந்த வகையாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே ஞானஸ்நானம் இப்போது இந்த ஞானஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்ட உடனேயே இதுவா அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா ரொம்ப சலித்து போன புளித்து போன ஒரு சொல்லாக சில சொற்கள் கிறிஸ்தவத்தில் இருக்குது சபை அதெல்லாம் வேணாம் இதுக்கு ஞானஸ்தானம் அதுவும் வேண்டாம் அப்படி சொல்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ஞானஸ்தானத்தை பற்றிய மிக முக்கியமான ஏசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்தார் என்கிறதிலிருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் விவாதத்தில் கவனிக்க போகிறோம் இந்த நேர்காணல் ஒரு புதிய கோணத்தில் உங்களை ஏசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்தானத்தினுடைய நோக்கத்தையும் நாம் எடுக்க வேண்டிய நோக்கத்தையும் நமக்கு காண்பிக்கும் உதாரணத்துக்கு கத்தோலிக்கர் பாருங்களேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஞானசானம் ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா எத்தனை நூற்றாண்டுகளாக அவங்க சாதிக்கிறாங்க பாருங்கள் அதை செஞ்சு வசந்தன்படி தவறு நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ ப்ராட்டஸ்டண்ட்டை போய் கேளுங்களேன் கத்தோலிக்கத்தின் ஞானஸ்தானம் தவறுன்னுவாங்க சரி ப்ராட்டஸ்டன்ட்டுக்காரங்க தெளித்து கொடுக்குறாங்க பாருங்களேன் அதை ஒரு பெந்தகோஸ்தியக்கார்கிட்ட கேட்டால் அவங்க இந்த தெளித்தல் மகாப்பிரி தவறு அப்படின்வாங்க பெந்தகோஸ்தியக்காரங்க கொடுக்குற ஞானஸ்தானத்தையும் ஞானஸ்தானத்தின் பல வகைகளையெல்லாம் அவங்க பேசுவாங்க அதை கேட்டால் அதில் இருக்கிற இன்னொரு பிரிவினரே அதை எதிர்த்து சொல்லுவாங்க இப்போ இந்த ஞானஸ்தானத்தை நாம் எந்த கோணத்தில் பார்க்கலாம் அப்படின்னா இருந்து பார்க்கலாம் இயேசு ஞானஸ்தானம் பெற்றார் இல்லையே ஞானஸ்தானம்னா பாவ மன்னிப்புக்குன்னு தானே அவர் ஏன் பெற்றார் அவர் பாவம் மற்றவராச்சே ரட்சகராச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போது ஏன் இயேசு ஞானஸ்தானம் பெற்றார் அதுக்குள்ளே ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கணுமா இல்லையா இயேசு தேவனுடைய நீதியை அந்த காலத்தினுடைய சட்டங்களாக இருந்த ஒன்றை நிறைவேற்றும்படி அவர் ஞானஸ்தானம் பெற்றார் தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்றுவது தேவநீதியை நிறைவேற்றுவது சரி இன்னைக்கு நாம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் அவருடைய முன்மாதிரியை நாம் பார்த்து நாம் தேவநீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஞானஸ்தானம் எடுக்கணும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இப்பவே ஒரு ஆவல் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த நேர்காணல் வழியாக நம்முடைய கிறிஸ்தவ பெரியார் அவர்களை இது தொடர்பாக வந்து சந்தித்து பேச இருக்கிறவர் அன்பு சகோதரர் சார்லஸ் குணசேகர் அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் பார்க்கலாம் உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் இது ஒரு உலகளாவிய நேர்காணல் நேயர்களே பல கேள்வி கணைகளோடு நான் வந்திருக்கிறேன் இன்றைய நாளிலே ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளையா கிறிஸ்தவத்தில் ஒரு மையமாக அது இருக்கிறது இதை குறித்தான விளக்கங்களை கிறிஸ்துவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமோன் ஐயாவிடம் கேட்கலாம் வாருங்கள் நேர்காணலுக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவுக்கு இரண்டு பகுதிகளை பார்க்க முடியுது ஒன்று மார்க்கம் இன்னொன்று மதம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வகையில் இந்த ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளையா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி அருமையான ஒரு சூழல் காரணம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் எருசலேம் நகரத்தில் மூவாயிரம் அங்கத்தினர்களோடு மார்க்கம் துவங்கியது முன்னூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு ரோமாபுரியில் வாடியன் மேட்டில் கத்தோலிக்கம் பிறந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்பதாம் ஆண்டில் இடத்துல அதாவது ஜெர்மானியில் மார்ட்டின் லூதரால் ப்ராடெஸ்டன்ஸ் சமயம் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கனடாவிலும் இலங்கையிலும் ஆவிக்குரிய சபைகள் அதாவது பெந்தோர் சபைகள் என்ற ஒன்று உருவானது இந்த மூன்றும் மதத்தின் அடையாளங்களாக இருக்கிறது காரணம் என்னென்னா பைபிளும் மனிதனுடைய பாரம்பரியங்களும் அதற்குள் இருக்கிறது மார்க்கம் என்பது அப்போசர்கள் எழுதி கொடுத்த அந்த வார்த்தையின்படியே கூட்டவும் குறைக்காமலும் எந்த விதமான பாரம்பரியங்களை சேர்க்காமலும் இருப்பவர்களை மார்க்கம் என்று அழைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவத்தை மார்க்கம் தான் அழைச்சிருக்காங்க மார்க்கம் ஆமாம் த வே என்று தான் அவர்களை அழைச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்தியோகியாவில் முதல் முறையாக அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் என்று அப்போஸ் நடப்படிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் அதனால் இந்த கிறிஸ்தவத்துக்கு முன்னாலேயே அந்த கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் மார்க்கம் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கு இப்போது ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளையா நீங்கள் கேட்குறீங்க இப்போது மார்க்குத்தாரும் சரி மதத்தை சார்ந்தவங்களும் சரி பிரம்மாண்டமாக இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார்கள் மூட்டை மூட்டையாக புழுகுகிறார்கள் லாரி லாரியாக அதை பற்றி இறக்குமதி செய்கிறார்கள் வந்தவன் போனவனெல்லாம் இதற்கான விவாதங்களை சொல்கிறான் ஏதோ வடையை எண்ணெயில் போட்டு சுடுவது போல ஞானஸ்தானத்தை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் பெரும்பாலான மதவாதிகள் மத்தியில் ஞானஸ்தானம் ஒரு சடங்கு சடங்கு ஆமாம் தேவைப்பட்டால் எடுக்கலாம் இல்லைனா தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஞானஸ்தானம் என்பது கட்டளை இந்த புதிய ஏற்பாட்டில் ரெண்டு விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கு ஆலோசனை கவுன்சில் கட்டளை அதாவது கமான்மெண்ட் இப்போ கமேண்ட்மெண்ட்னு சொன்னால் அதை மாற்றுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை கவுன்சில் ஆலோசனைன்னு சொன்னால் யோசனை பண்ணி நம்ம நடக்கணும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளை அப்போ அதை நம்ம மீற முடியாது முதலாவது எவேச நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஒரே ஞானஸ்தானம் இங்கே இருந்த குழப்பம் ஆரம்பிக்குது காரணம் மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரே ஞானஸ்தானத்தை நம்புகிறாங்க மதத்தில் இருக்கிறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சிலால் பத்து ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கெல்லாம் உண்டு நினச்சி நினச்சி எடுப்பார் ஒரே ஞானஸ்தானம் அடுத்தது இந்த ஞானஸ்தானம் என்னுடைய எல்லை எவ்வளவு த பவுண்ட்ரிஸ் ஃபார் த பேப்டிசம் அப்படி பார்த்தீங்கன்னா மற்றையும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கன்றார் அப்போது முழு உலகமும் எல்லையாக இருக்கிறது எல்லா தேசத்தாருக்கும் அல்லது எல்லா ஜாதிகளுக்கும் அவர்களை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆக ஞானஸ்தானம் என்பது உலகளாவிய எல்லா மக்களுக்குமான ஒரு கட்டளையாக இருக்கிறது ஒரு முறை சிலர் ரோமன் ஒருவன் விசுவாசமுள்ளவனாக மாறினார் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா வேண்டாமான்ற அளவில் சூழ்நிலை இருந்தது இதை அப்போஸ் நடவடிக்கையில் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனத்தில் நீ யூதனாக இருந்தாலும் சரி நீ ரோமனாக இருந்தாலும் சரி எவனாவது தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கவனிகள் கட்டளையிட்டான் போப்டிசம் இட் இஸ் அ கமான்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிரைஸ்ட் இஸ் த லார்ட் ஓவர் த பேப்டிசம் ஞானஸ்தானத்துக்கு ஆண்டவராக இயேசு இருக்கிறார் அப்படியானால் ஐயா இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்தானம் பெற்றார் இது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி இது மதத்தில் இருக்கிறவங்க போதகர்கள் வேதமானவர்கள் எல்லாருமே மனதில் தேக்கி வைத்திருக்கிற ஒரு கேள்வி அதாவது ஞானஸ்தானம் என்பது பாவம் மன்னிப்புக்காக பேப்டிசம் ஃபார் த ரிமிஷன் ஆஃப் சென் இதுதான் கொள்கை இதுதான் உபதேசம் அப்படினால் இயேசு கிறிஸ்து பாவம் மற்றவர் அவருக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை அப்போ ஞானஸ்தானம் தேவையில்லாத ஒருவர் ஏன் ஞானசானம் பெற்றார் இதான் நீங்கள் கேட்குற கேள்வி இதே கேள்வியை தான் இயேசுக்கு ஞானசானம் கொடுக்க முன் வந்த அந்த யோவான் ஸ்நானன் தடை செய்கிறான் நீங்கள் எனக்கு ஞானசானம் கொடுக்கணும் நான் உங்ககிட்ட ஞானசானம் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைத்தான் இதை மற்ற மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் ஏசு என்ன பார் சொன்னார் பாருங்கள் பதினைந்தாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இந்த ஒரு வசனத்தில் இயேசுவனுடைய ஞானஸ்தானம் பாவம் மன்னிப்பிற்காக அல்ல தேவனுடைய நீதியை நிறைவு செய்வதற்காக ஆதாம் முதல் எல்லா மனுஷனும் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒருவராக சிலுவிலே மறிக்கிறார் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக டு ஃபுல்ஃபில் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் எனக்கு ஞானஸ்தானத்துக்கு அவர் கீழ்படுகிறார் ஆக இயேசு கிறிஸ்தனுடைய ஞானஸ்தானம் தேவ நீதி நிறைவு செய்வதற்காக நம் அனைவருடைய ஞானஸ்தானமும் பாவம் மன்னிப்பிற்காக இது உலகளாவிய ஞானஸ்தானம் அது இயேசு கிருஷ்ணனுடைய ஞானஸ்தானத்தை நம்முடைய ஞானஸ்தானத்தோடு நாம் ஒப்பிடவும் நினைக்கவும் கூடாது அது மாத்திரமல்ல இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை அதாவது அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் தேவ நீதி நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ரோமர் கெழுதிய நிருபம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி கவனிங்கள் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது ரைச்சஸ்னஸ் revealed ரிவீல்டு த காஸ்புல் இப்போ சுவிசேஷம் என்பது இயேசுனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் ஆக தேவ நீதியாகிய கிறிஸ்து அந்த நீதியை நமக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரியாக அவர் அங்கே செயல்படுகிறார் இப்போ கிறிஸ்தவம் என்பது யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்கிறது போப்பா ஆர்ச் பிஷப்பா அல்லது வயிறு தொந்தி போன இந்த மோசமான ஆட்களையா என்று நீங்கள் கேட்கலாம் நாம் இயேசுவையே பின்பற்றுகிறோம் காரணம் என்னென்னா ஒன்று பேது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இப்போது கிறிஸ்டியானிட்டி ஹாஸ் டு வாக் ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி பார்த்தா ஞானஸ்தானத்திலே கிறிஸ்து தேவநீதி நிறைவேற வேண்டும் என்பதற்கான மாதிரியாக நமக்கு இருக்கிறார் அவருடைய அடிச்சோடுகளை நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மனிதன் என்பவன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்தனுடைய மாதிரியைப் போல ஞானஸ்தானத்தை பெறாமல் பாவ மன்னிப்பு இல்லை காந்திக்கும் அம்பேத்கரும் பைபிள் நல்லா தெரியும் அவர்கள் அந்த அன்பில் அவர்கள் மூழ்கினார்கள் ஆனால் அவர்கள் ஞானஸ்தானம் பெறாதவர்கள் அது எனக்கு தெரியும் ஐயா அப்படியானால் இன்னொரு கேள்வி ஐயா ஏசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றார் அப்போ நம்மளும் போய் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெறணுமா சில ஆளுங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அது அதாவது இங்கேருந்து இஸ்ரோவேலுக்கு ஆட்களை அழைத்து கொண்டு போகிறவங்க அங்கே போய் நீங்கள் ஞானசனம் எடுத்தது தான் பரலோத்துக்கு போவீங்க அப்போது யார் ஒருவன் இஸ்ரோவேலுக்கு போய் ஞானஸானம் எடுக்கிறானோ யோர்தானில் அவன் தான் போவான்ற மாதிரி இந்த பெந்த ஆட்கள் ஜனங்களை மூளை செய்கிறாங்க இந்தியாவிலும் உண்டு அமெரிக்காவிலும் உண்டு இந்த மாதிரி ஆட்கள் ஞானஸ்தானம் என்பது சபை வரலாற்றை எடுத்து பார்த்தால் எருசலேம் நகரத்தில் தொடங்கி ரோமாபுரி வரைக்கும் இருக்கிற ஒரு சரித்திர பகுதியை அப்போசிலர் புத்தகம் நம்ம காண்பிக்கிறது நீங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபத்தெட்டு அதிகாரத்தை படித்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது ஞானஸ்தானத்துக்காக ஒவ்வொரு முறையும் மக்களை அப்போசிரர்கள் யோர்தானதைக்கு அழைத்து கொண்டு போகலை இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றது என்பது உண்மைதான் காரணம் இந்த யோர்தான் நதி இன்றைக்கும் ஒரு ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது யோர்தான் மலையிலிருந்து அது கலீதியா வழியாக சமுத்திரத்தில் வந்து கலக்குது இந்த சுத்த நதியில் சில இடங்கள் முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும் சில இடங்களில் தலை முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கும் ரொம்ப ஆழமான இடங்களில் பார்த்தா ஞானஸ்தானங்கள் அப்போயே கொடுத்துருக்காங்க யோவான் எழுதிய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சாலை ஊருக்கு சமமான ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர் மிகுதியாக இருந்தபடினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்போது யோர்தான் நதியில் ஆழமான ஒரு பகுதி ஐனோன் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க ஆகவே இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் ஞானஸ்தானம் பெற போன போது அந்த யோவான் ஸ்நானகனால் ஐநூறுன்ற தான் அவர் எடுத்திருப்பார் ஆனால் நீங்கள் அப்போஸ் நடவடிகளை தொடர்ந்து படித்தீங்கன்னா அப்போஸ் நடவடிகள் எட்டாம் அதிகாரத்தில் சமாரியர்கள் அவங்க சொந்த ஊர்லேயும் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க இதை அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சமாரியாவில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கிடைத்த ஒரு வரலாற்றை அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டு பன்னிரெண்டில் படிக்கிறோம் அதே மாதிரி எத்தியோப்பிய மந்திரி போகிற வழியில வனாந்திர ஒரு இடத்துல தண்ணீரை பார்க்கிறான் அவனுக்கு அங்கே ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க இந்த தகவலை அப்போஸ் நடவடிக்கைகள் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷத்துல பார்க்கலாம் இப்படியே நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு போகலாம் ஆகவே த பிளேஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன் த பாடி ஆஃப் வாட்டர் த டீப் வாட்டர் அதுதான் இம்பார்ட்டன்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்க இயேசு கிறிஸ்துவானவர் முப்பதாவது வயதில் எடுத்தார் ஞானஸ்தானத்துக்குன்னு ஒரு வயது வரம்பு ஏதாவது இருக்கா ஞானஸ்தானத்துக்குன்னு எந்த வயது வரம்பும் கிடையாது ஆனால் ஒரு மனிதன் நான் ஒரு பாவி என்று உணரக்கூடியவனாகவும் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பக்கூடிய ஆற்றல் உடையவனாகவும் இருந்தால் அதுதான் ஞானஸ்தானம் கொடுப்பதற்கான வயது அதாவது நன்மை தீமையை விளங்கி கொள்ளக்கூடியவனாக இருக்கணும் மனம் திரும்பக்கூடியவனாக இருக்கணும் அப்படியானால் ஒரு பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம் ஆனால் கத்தோலிக்கிற ப்ராடஸ்டன்ட் மக்களும் பிறப்பின் வழியாக நாம் பாவத்தில் பிறக்கிறோம் என்ற கருத்தை உடையவர்கள் அதாவது ஒரிஜினல் சின் இந்த நம்பிக்கை உடையவர்கள் புதிய ஏற்பாட்டில் ஒரிஜினல் சின் கிடையாது பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் எஸ் கேள் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் அப்பா திராட்சை காயை கடித்தா பிள்ளைகளுடைய வாய் கூசாது அது மாதிரி பெற்றோருடைய பாவத்தை பிள்ளைகள் சுமப்பது கிடையாது எவன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆக ஞானஸ்தானத்திற்கான ஒரு வயது நன்மை தீமை பாவம் இவளை குறித்த அறிவுடைய ஒரு மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிப்புக்காக ஞாசனம் எடுக்கலை தேவநீதி நிறைவே தேவநீதியை நிறைவேற்றுவதற்காக எடுத்தார் இப்போ அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மத்தியில் ஒரு வேத வசனத்தின்படியான ஒரு கட்டளை இருந்தது அந்த கட்டளை என்னாகமோ நாலாம் அதிகாரத்தில் நான்கு முறை இந்த கட்டளை பற்றிய குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் நூற்றி எழுபதாவது பக்கம் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலையும் சேனைக்கு உட்படத்தக்கதாக முப்பது வயது முதல் ஐம்பது வயதுக்குள்ளான எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக முப்பதுலேருந்து ஐம்பது வயது இந்த தகுதியை குறித்து இதே அதிகாரம் நாலாம் அதிகாரத்தில் நான்கு இடங்களில் இந்த முப்பது வயதுக்கு மேற்பட்ட ஐம்பது வயதுக்குள்ளவர்களை ஆசாரிப்பு கூடாரத்து பணிகளுக்காக தெய்வீக பணிகளுக்காக பழைய ஏற்பாடு அங்கீகாரம் செய்கிறது அதனால் இயேசு கிறிஸ்து முப்பது வயது வரைக்கும் காத்திருக்கிறார் ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் வந்திருந்தால் அன்றை இருந்த பிரதான ஆசாரியர்களும் மற்ற யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதப்பார்களும் அதை அவருக்கு கண்டனம் பண்ணுவாங்க அதனால் இ வாஸ் வெயிட்டட் டில் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி டு கமாம்பரேட் இந்த த மினிஸ்ட்ரி அந்த ஊழியத்திற்காக வரும் காலம் அது அதனால தான் ஏசு முப்பது வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார் இதில் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இந்த முப்பது வயதை காட்டிட்டு ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து ஏன்னால் நம்ம கண்ணு ஒரு வயது குழந்தையும் இறக்கிறது ஐந்து வயது பிள்ளை இறக்கிறது இருபத்தைந்து வாலிபனும் அடிபட்டு சாராம் அதனால பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் நன்மை தீமை அறிந்த யாருக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் அதை நம்ம கொடுக்கலாம் ஏன்னா பைபிளில் ஞானஸ்தானம் பகல்ல இரவில்ல என்ற பொறுப்பே கிடையாது எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் எப்படி ஒரு சிறிய அளவுக்கு பிள்ளை பெயர் உண்டாகிறதோ அதுபோல் ஞானஸ்தானம் எந்த ஒரு காலத்திலும் நாம் கொடுக்கலாம் இப்போ எனக்கு ஒரு குறுக்கீடான ஒரு கேள்வி வருதையா இந்த மதத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க குழந்தைக்குன்னு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வராங்க இந்த காலகட்டத்தில் அப்படிதான் செஞ்சுட்டு வராங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை நான் சொன்னேன் தந்தை வந்து திராட்சை காயை கடித்தால் மகனுடைய வாய் கூசுமா கூசாது ஆதாமனுடைய விழா எலும்பு ஒன்றை எடுத்ததுனால காயினுக்கும் ஆவியலுக்கும் விழா எலும்பு இல்லையா இல்லை அதனால நாம் அதை உதாரணமாக்க கூடாது நாம் வந்து ஆதாம் வழியாக மரணத்தை தான் சந்திக்கிறோம் ஆதாம் இந்த உலகத்திற்குள்ள மரணத்தை கொண்டு வந்தான் ஆனால் ஆதாம் அவனுடைய சொந்த பாவத்து நிமித்தம் பாவியாக்கப்பட்டான் அதுபோல நாமும் ஆதாமை போல மீறுதலுக்குட்பட்டு எல்லாரும் பாவம் செய்யறதுனால நம்ம மேலும் மரணம் வந்து சேர்ந்தது அப்படிதான் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல நாம் படிக்கிறோம் அதனால நாம் குழந்தையாக இருக்கும்போது ஞானஸ்தானம் கொடுக்கணுன்ற இந்த பகிரமான ஒரு தவறான இந்த போதனை காலகாலமாக கத்தோலிக்கர்கள் மத்தியிலும் ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் மத்தியிலும் இது வந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்போதையா ஒரு புறா வந்து இறங்கிச்சு இல்லையா அதை பற்றியான ஒரு விளக்கம் வேணுமே அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்றுதான் இதை மத்தையும் மூன்ற அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் படிக்கிறோம் இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது கவனிங்கள் தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் இது ஒரு முக்கியமான வசனம் இதை விளங்கிக் கொள்வது ரொம்ப அவசியம் முதலாவது புறா என்பது பழைய ஏற்பாட்டு காலத்துப்படி படி சுத்தமான பறவைகளில் ஒன்று புறா வந்து ஏழைகளின் பலியாக மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் பேசப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்தனுடைய பெற்றோர்கள் கூட ஏழைகளாக இருந்ததுனால புறாவை அவர்கள் பலிகளாக செலுத்தியிருக்காங்க இந்த இடத்துல புறாவை போல அப்படின்னு தான் இருக்குதே தவிர புறாவாக இல்லை இல்லை ஹோலி Spirit இஸ் நாட் டவ் ஹோலி Spirit வாஸ் descended லைக் எ டவ் ஏன்னா மனிதர்கள் புறா பறப்பதையும் புறா அழகாக வந்து அமருவதையும் கண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நோவா அந்த காலத்திலேயே தன்னுடைய மூக்கில் அது ஒலி வேலையை கொண்டு அந்த பேழையின் ஓரத்தில் வந்து நின்றது கை நீட்டி நோவா அதை பிடித்து கொண்டார் என்று நாம் படிக்கிறோம் காரணம் என்னென்னா இந்த புறாக்கள் வந்து மனிதனோடு பழகக்கூடியதாக இருக்கிறது அதாவது இஸ்ரவேலர்களுக்கு எது புரியுமோ யூதர்களுக்கு எது விளங்குமோ அந்த ஆங்கிளில் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு இப்போது இயேசு கிறிஸ்து மேல் பரிசுத்தாக இறங்கினார் இதை எப்படி நான் புரிந்து கொள்வது ரெண்டாவது அது ஒரு அடையாளமாக இருக்கிறது இதை நம்ம விளங்கிக்கினா யோவான் எழுதிய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நீங்கள் இந்த பைபிளை குறித்து வச்சிங்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இதை தான் மதவாதிகள் ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டுருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும் முப்பத்தி இரண்டாவது வசனம் யோவான் ஒன்று முப்பத்தி ரெண்டு பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் கவனிகள் மறுபடியும் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டு அப்போது யோவான் ஸ்நானகனுக்கு பரிசுத்தாவியை தேவன் இயேசு நிறத்தில் தந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக ஒரு சாட்சியாக தேவன் சொன்னதாக அவன் அங்கே குறிப்பிடுகிறான் ஸோ த டவ் இஸ் ஒன்லி எ சைன் டு விட்னஸ் அந்த புறா வந்து பரிசுத்தாவியான ஒரு இயேசு மேல் இறங்கினார் என்பதற்கான ஒரு சாட்சியாக ஒரு அடையாளமாக இருக்கிறது அவ்வளோதான் இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள மூன்றாவது பிரிவு மக்கள் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா புறா மாதிரி இந்த லைட்டில் வந்து செட்டிங் பண்ணிவிட்டு அந்த பாஸ்ட் மேலே அதை வீ அப்படியே ஆட்டி காட்டுவாங்க புறாவை போலவே ஆவியானவர் இறங்குறார் அதாவது பெருவாரியான மக்கள் ஆவி புறாவை போல இருக்கிறார் புறாவாக வருகிறார் புறாவை போல இறங்கினார் அவங்க பாடுற பாடல்லையே பரிசுத்தாவியே புறாவாக என் மேல் இறங்கி வரும் புறாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அது ஒரு உதாரணம் அந்த உதாரணம் ஒரே ஒரு முறை தான் நடந்தது அந்த உதாரணம் யோவான் ஸ்நானகனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் இட் இஸ் ஒன்லி ஃபார் தி ஜான் பேப்டிஸ்ட் எ சைன் ஃப்ரம் காட் அப்போஸ் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போஸில் கூடியிருந்த போது அவர் மீது ஆவியானவர் இறங்கினார் அக்னிமயமான நாவுகள் காணப்பட்டது அவர்கள் வேற்றுமொழியில் பேசினார்கள் புறா இருந்ததா இல்லை அதுக்கப்புறம் எத்தனை முறை பரிசுத்தாவை பற்றி படிக்கிறோம் புறா இருந்ததா இல்லை அப்போ இந்த புறாவை பிடித்து கொண்டிருக்கிற இந்த புறா ஜாதி எங்கே போய் சேரும் நீங்க பாருங்க புறாவே புறாவே மாட புறாவேன்னு பாட்டு பாடிட்டு இருக்கான் தினமும் இதெல்லாம் ரொம்ப பலவீனமான ஒரு காரியம் அவலட்சமான ஒரு காரியம் அசுத்தமான ஒரு விஷயங்கள்லாம் தேவன் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறார் அப்படினா ஏன் நீங்க சொல்றதை பார்த்தா உடனே மனுஷர்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் போல கண்டிப்பாக பைபிள் என்ன சொல்லுது இன்றே ரட்சனை நாள் இன்றே அணுக்கிரக காலம் ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்பொழுதே அணுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணை நாள் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒரு கட்டளை அந்த பிலிப்பிய சிறைச்சாலைக்கார நடு இரவில் ஞானசாதனம் பெற்றிருக்காரு நடுகிறவில்லை நாளைக்கு நான் அவங்க போஸ்ட்மன் பண்ணவே இல்லை பெரிய பாஸ்ட் வரட்டும் பிஷப் வரட்டும் ஜனவரி ஒன்றாந்தேதி வரட்டும் அப்படின்னு அவங்க இல்லை அவர்கள் அன்றைக்கே பெற்றிருக்காங்க பாருங்கள் அப்போஸ்ட் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் உடனே ஆமாம் நைட்டில் அதனால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு பகல் இரவெல்லாம் கிடையாது கண்டிப்பாக அனைவரும் இயேசுனுடைய கட்டளையாகிய ஞானஸ்தானத்தை பாவம் மன்னிப்புக்கென்று பெற்றே ஆக வேண்டும் உண்மையாக ஐயா இந்த நிகழ்ச்சியில் மார்க்கத்தில் நடக்கிற விஷயங்களையும் மதத்தில் நடக்கிற அவலங்களையும் வேத வசனத்தின் துணையை கொண்டு ஞானஸ்தானத்தை பற்றி தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் வெற்றி தமிழர் நேர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள் என்ன நேர்களே இன்றைய நேர்காணல் மிகவும் சூடாக இருந்தது இல்லையா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் மறந்துவிட்ட சில வார்த்தைகளை வசனத்தின் மூலமாக ஐயா அவர்கள் ஞாபகப்படுத்தினார் அதாவது சபை அதை பற்றிய மக்களுக்கு அக்கறை இல்லை இயேசு முக்கியம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சபையை குறித்த சரியான ஞானமோ அறிவோ இல்லாமல் இருக்கிறார்கள் அதுபோலதான் ஞான ஸ்நானம் பிரிமானுகளே ஞான ஸ்நானம் என்பது செய்யலாம் செய்யாமலும் போகலாம் என்ற ஒரு சாய்ஸ் அல்ல விருப்பத்தின்படி செய்யலாம் செய்யாமல் விட்டுவிடலாம் என்று அதை அக்கறையின்றி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஞான ஸ்நானம் தேவனுடைய கட்டளை ஞான ஸ்நானம் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கட்டளை இந்த அடிப்படை ஞானம் இல்லாமல் வெறும் விசுவாசத்தாலே ரட்சிக்கப்படலாம் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படலாம் தண்ணீரை தலைமேலே ஊற்றி ஞானஸ்தானம் கொடுக்கலாம் முகத்தின் மீது தெளித்து ஞானஸ்தானம் கொடுக்கலாம் ரெண்டு கொடிக்கு நடுவிலே கடந்து வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலாம் என்று மனித கண்டுபிடிப்புகளை உபதேசங்களாக போதிக்கிற காலம் இது ஞான மிகவும் முக்கியம் ஞான ஸ்நானம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை மார்க் பதினாறு பதினாறுல விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் விசுவாசியாதவனோ என்று சொன்னால் விசுவாசிக்காமல் ஞானஸ்நானம் பெறாமல் போகிறவன் ஆக்கினை தீர்ப்பை அடைகிறான் ஒன்று பேதிரி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் அதற்கு ஒப்பனையான ஞான நமது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதினாலே நம்மை ரட்சிக்கிறது என்று பேதுரு மிக ஆணித்தரமாக எழுதியிருக்கிறார் முதலாவது ஞான ஸ்நானத்தை பற்றி பிரசங்கித்ததே அதாவது சபையின் காலத்தில் பேதுருதான் ஏறக்குரிய மூவாயிரம் பேர் அன்றைய நாளிலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அப்போஸ் நடவடிக்கைகளிலே ஏறக்குறைய பத்து இடங்களிலே ஒருவன் ஞானஸ்தானம் பெற்றுதான் மன்னிப்பை பெற முடியும் என்று மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அப்போது சொல்லுகிற இருபத்தி ரெண்டு பதினாறில் ஞானஸ்தானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்று சவுலை அனனியா கட்டளையிட்டு சொல்லுகிறதை நீங்கள் படிக்கலாம் இப்படி ஞானஸ்தானம் முக்கியம் ஞானஸ்தானம் பெறாமல் ரட்சிப்பு கிடையாது என்பதை இன்றைய நேர்காணல் மூலமாக அறிந்து கொண்டீர்கள் அப்படியானால் ஞானஸ்தானம் தேவையில்லை சபை தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள் என்ன நேர்களே இன்றைய நேர்காணல் நிச்சயமாக உங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தயவுசெய்து இதுவரைக்கும் குழந்தை ஞான ஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் ஊற்றுதல் ஞானஸ்தானம் சத்தியத்தையே தெரிந்து கொள்ளாமல் ஏதோ சொன்னார்கள் என்று சொல்லி முழுகி கூட நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் ஆனால் இன்று இன்று கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு சரியான வழியில சரியான சபையில சரியான உபதேசத்தின்படி திருமுழுக்கு அதாவது ஞானஸ்நான பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் மீண்டும் ஒரு புதிய நேர்காணலோடு உங்களை சந்திக்கும் வரை நமது ஆண்டவராக இயேசு சொல்லிய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு